நீங்கள் ஒரு வருடத்திற்கும் மேலாக கருத்தரிக்க முயற்சி செய்தும் இன்னும் கருத்தரிக்கவில்லையா? நோவா IVF இன் முன்னணி கருவுறுதல் நிபுணர்களுடன் இலவசமாக ஆலோசனை செய்யுங்கள். பாரத் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் சென்னை. அட்மிஷன்ஸ் ஓபன் ஃபார் பிடெக், பிஎஸ்சி அக்ரி, பிஃபார்ம், நர்சிங், பாராமெடிக்கல் அண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கோர்சஸ். இந்தியா கிட்ஸ் வழங்கும் போக்கிரி ஸ்பெஷல் ஷோ. நீங்க தளபதி விஜயோட ஹார்ட் கோர் ஃபேனா? போக்கிரி படத்தை திரும்பவும் தியேட்டர்ல பார்த்து கொண்டாட ஆசையா இருக்கா? அப்ப நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் ஒரே விஷயம்தான், இந்தியா கிட்ஸ் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மேலும் இன்ஸ்டால ஃபாலோ பண்ணிடுங்க. அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு ஷேர் பண்ணி வின் பண்றவங்களுக்கு ஒன்னு இல்ல ரெண்டு டிக்கெட்ஸ் வழங்கப்படும். அப்புறம் என்ன, வர June 21st அன்னைக்கு ரோகிணி தியேட்டர்ல நைட் 9 மணிக்கு தளபதி விஜய் அவர்களோட பர்த்டே செலிப்ரேஷனை கொண்டாடி கொளுத்திடலாம். நடிகர் விஜயகுமார் அவங்களுடைய பேத்தி தியாக்கும் அண்ட் டில்லனுக்கும் இப்ப செகண்ட் டைம் மேரேஜ் நடந்திருக்கு. என்னங்க சொல்றீங்க, கேக்குறதுக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல? வாங்க அதை பத்தி இந்த வீடியோ மூலமா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தியாக்கும் டில்லனுக்கும் ரொம்பவே கோலாகலமா நம்ம சென்னையில செம்மையா நடந்திருந்தது அவங்களோட வெட்டிங். அதோடைய வீடியோஸ் எல்லாமே நம்ம பார்த்துருந்துருப்போம். ஆனா அதை தாண்டி இப்போ தியாவும் டில்லனும் இப்போ ஃபாரின்ல தான் ஸ்டே பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இல்லையா? அங்கதான் அவங்களுடைய ஸ்டடீஸ் அண்ட் மீன் வாயில் அவங்களுடைய ஒர்க்குமே போய்கிட்டு இருக்கு. ஆனா அங்க அவங்களுடைய நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்திருப்பாங்க. அந்த ஃப்ரெண்ட்ஸால சென்னையில வந்து இவங்களோட வெட்டிங்க அட்டெண்ட் பண்ண முடியாம இருந்திருக்கும் இல்லையா? சோ அவங்க விட்னஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக அவங்களுக்காகவே செகண்ட் டைம் இருங்க நாங்க மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷ் முறைப்படி மேரேஜ் நடந்திருக்கு. இந்த வீடியோஸ் எல்லாமே சோஷியல் மீடியால சர்க்குலேட் ஆகிட்டு வந்துட்டு இருக்கு. தியாவும் தில்லனும் சொல்லவே வேண்டாம், செம கியூட்டான கப்பல் இவங்க. அதையும் தாண்டி இவங்க வியர் பண்ணிருந்த அந்த காஸ்டியூம் பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் முறைப்படி அழகா ஒரு லாங் ஃப்ராக் வந்து தியா வியர் பண்ணிருந்தாங்க. டில்லன் ஆஸ் யூஷுவல் கோட் சூட் வியர் பண்ணிருந்தாரு. பாக்குறதுக்கு ரொம்ப சூப்பரா இருந்தாங்கல்ல? அதையும் தாண்டி தியா அண்ட் டில்லனுடைய இந்த செகண்ட் டைம் நடந்த வெட்டிங்ல, அதாவது இந்த ஃபாரின்ல நடக்க போற வெட்டிங்ல பாத்தீங்கன்னா எல்லாரையுமே அழைக்க முடியாது. யாரெல்லாம் வராங்களோ அவங்கள மட்டும்தான் இன்வைட் பண்ணுவாங்க. இத்தனை எத்தனை பேர் வராங்க அப்படின்னா அவங்களுக்கான சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் மட்டும்தான் கொடுத்துருந்துருப்பாங்க. அதையும் தாண்டி இந்த டேபிள் மட்டும்தான் அவங்க கொடுத்துருந்துருப்பாங்க. நம்ம ஊர்ல நிறைய சேர்ஸ் வந்து போட்டிருந்திருப்பாங்க, ஆனா அதுல வந்து நேம்லாம் மென்ஷன் பண்ண மாட்டாங்க. பட் ஃபாரின்ல பாத்தீங்கன்னா யாரெல்லாம் வரப்போறாங்களோ அவங்களுக்கு இந்த டேபிள் நம்பர் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய நேமுமே அதே சேர்ல வந்து மென்ஷன் பண்ணிருந்திருப்பாங்க. ஸோ அந்த டேபிள்ல தான் இவங்க உட்காரணும். ட்ரிங்க்ஸ், நிறைய ஃபாரின் ஃபுட்ஸ், அதாவது ஃபாரின் கல்ச்சரில் அவங்க மார்னிங் எதிர்த்து உடனே பிரெட், அதுக்கப்புறமா சிக்கன், வெஜ்ஜீஸ் இந்த மாதிரி சாப்பிடுவாங்க இல்லையா, அதே விஷயங்கள் தான் அந்த இடத்துலையுமே வச்சிருந்திருக்காங்க. பட் எந்தெந்த நபர்களுக்கு எந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப பிடிக்குமோ அதுக்கேற்ற மாதிரி மட்டும்தான் அவங்க ஃபுட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருந்திருக்காங்க. பிகாஸ் ஃபுட் என்றைக்குமே அவங்க வந்து வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. எல்லாத்துக்கும் மேலே நைட் வரைக்குமே செம்ம பார்ட்டிங்க அண்ட் லைவ் பெயிண்டிங்குமே நடைபெற்று இருந்துச்சு. அந்த பெயிண்டிங் பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப கியூட்டாக இருந்துச்சு. தியாவும் தில்லனும் போஸ்ட் கொடுத்த அந்த ஒரு பிக்சர் வந்து லைவ் பெயிண்டிங் பண்ணிட்டு இருந்திருக்காங்க அண்ட் போல் டான்ஸ், அதுக்கப்புறமா நைட்டில் வந்து லைட் வச்சிருக்கிற நிறைய டான்ஸ் அண்ட் ஃபயர் ஒர்க்ஸ் இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களால அலங்கரிச்சிருந்தாங்க. அண்ட் இந்த செகண்ட் டைம் நடக்க இருக்க அந்த வெட்டிங்க்கு தியா அண்ட் தில்லன் வந்து என்ட்ரி கொடுக்கும்போது ஒரு ராயல் என்ட்ரியாக இருந்துச்சு. ஒரு பிரின்சஸ் அண்ட் பிரின்ஸ் எப்படி வருவாங்க, அவங்களோட என்ட்ரி பார்க்கறதுக்கே கீழெல்லாம் அப்படியே ட்ரீமி லுக்கில் அந்த ஸ்மோக் எல்லாமே பரப்ப விட்டு பார்க்கறதுக்கே ஒரு ட்ரீமி லுக்கில் தான் இருந்துச்சு. ஸோ இதெல்லாமே பார்க்கறதுக்கு அவ்வளோ க்யூட்டாக இருந்துச்சு. இதில் விஜயகுமார், அருண் விஜய், அவரோட மனைவி, தியாவோட அம்மா, தில்லனோட அம்மா அப்பா அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்திருந்தாங்க. மெயினாக பிரீதா அண்ட் ஸ்ரீதேவியால் இந்த ஃபாரின் வெட்டிங்கில் கலந்துக்க முடியலை அப்படின்றதையுமே அருண் விஜய் மென்ஷன் பண்ணியிருந்திருக்காரு. அண்ட் இதே மாதிரி ஒரு ஆக்ட்ரஸ்க்கு கூட ஃபாரினில் கல்யாணம் நடக்க இருக்காமே அந்த ஆக்ட்ரஸை பற்றி தெரிஞ்சுக்கணும்ல. ஆக்ட்ரஸ் வரலட்சுமி சரத்குமாருமே இப்போ அவங்களுடைய கல்யாணத்துக்காக பயங்கரமாக ரெடி ஆகிட்டு வந்துட்டு இருக்காங்க. எல்லாருக்குமே இன்விடேஷனுமே அவங்க வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதோடைய பிக்சர்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணியிருந்தாங்க இல்லையா? அதை தொடர்ந்து இந்த பரபரப்பான வேலைகளுக்கு நடுவில் அவங்க அப்பாவோடையும் நிக்கோலாய் சச்தேவோடையும் அம்மாவோடையும் சேர்ந்து எப்படியெல்லாம் அவங்க வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, எத்தனை பேருக்கு இந்த இன்விடேஷன் கொடுத்தாங்க அண்ட் தங்களுடைய கல்யாணம் வந்து எங்கே நடக்க இருக்கு, அதுக்கு முன்னாடி வெக்கேஷன் அப்படின்னு சொல்லி எல்லாமே அவங்க பயங்கரமாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களுடைய வெட்டிங் கூட பார்த்தீங்கன்னா தாய்லாண்டில் தான் நடக்க இருக்கு அப்படின்னும், சென்னையில் கிராண்டான ரிசப்ஷன் நடத்த இருக்காங்க அப்படின்னும் தெரிய வந்திருக்கு. நேற்றுக்கு ஃபாதர்ஸ் டே அப்படின்றதுனாலையுமே ஆக்ட்ரஸ் வரலட்சுமி சரத்குமார் அவங்களுடைய அப்பா சரத்குமாரோடையும் அண்ட் தன்னுடைய வருங்கால கணவரான நிக்கோலாய் சச்தேவ் கூடையும் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருந்திருக்காங்க துபாயில். அந்த இடத்துல ஒரு ஹோட்டலில் வந்து சரத்குமார் அவர்கள் புஷ்அப் பண்ணும்போது, என்னங்க டேடி நீங்கள் நடு ஹோட்டலில் என்ன புஷ்அப் பண்ணிட்டு இருக்கீங்க,
மே ஐ நோ த ரீசன் டாடி அப்படின்னு சொல்றச்சே நிக்கோலஸ் சஸ்தேவ் பாத்தீங்கன்னா பயங்கர மோட்டிவேஷனா சரத்குமார் வந்து புஷ்அப் பண்ணும்போது பயங்கர மோட்டிவேஷனோட 501, 502 அப்படின்னு சொல்லி ஃபேக்கா கவுண்ட் பண்ணிட்டு இருக்காரு. அதுவுமே வைரல் ஆகிட்டு வந்துட்டு இருக்கு. இது எல்லாத்தையுமே ஷேர் பண்ணி ஹாப்பி ஃபாதர்ஸ் டே அப்படின்றதையுமே வரலட்சுமி மென்ஷன் பண்ணிருந்திருக்காங்க. இதே மாதிரி ஆக்ட்ரஸ் ஸ்ருதி ஹாசன் பாத்தீங்கன்னா தன்னுடைய அப்பா கமல்ஹாசன் சார் கூட இனிமேல் அப்படின்ற பாட்டு வந்து அந்த லிரிக்ஸ் எழுதுறதுக்கு முன்னாடி தன்னுடைய அப்பா கிட்ட ஒவ்வொரு சஜஷனா கேட்டு அதன் பிரகாரம் பாடுற வீடியோ சோசியல் மீடியால ஷேர் பண்ணி ஹாப்பி ஃபாதர்ஸ் டே டாடி அப்படின்றதையுமே மென்ஷன் பண்ணிருந்திருக்காங்க. வரலட்சுமி சரத்குமாரோட கல்யாணம் நடக்க இருக்கச்சே அதே மாதிரி தன்னுடைய மகளுக்குமே கல்யாணம் ஆகணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்காதா? அதே ஒரு ஆசைதான் இப்ப ரீசெண்டா இந்தியன் 2 ஆடியோ லான்ச்ல ஆக்டர் கமல்ஹாசனுமே மென்ஷன் பண்ணிருந்திருக்காரு. தன்னுடைய மகளுடைய மேரேஜ்க்கு வந்து ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்காரா கமல் சார், அத இந்தியன் 2 ஆடியோ லான்ச்ல ஷேர் பண்ணிருந்திருக்காரு. என்ன சார் உங்களை போய் மறுபடியும் தாத்தா வாங்கிட்டாங்களே அப்படின்னு அங்க இருக்கிற பிரஸ் மீடியா இவங்க எல்லாருமே கேள்வி கேட்கும் போது என்ன தாத்தா ஆகணும் அப்படின்னு நினைச்சா அது ஸ்ருதி ஹாசனால மட்டும்தான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கமல் சாருமே தங்க ரிப்ளை கொடுத்திருந்திருக்காரு. இது போக இன்னொரு பக்கம் ஆக்ட்ரஸ் நயன்தாராவும் அண்ட் டிரெக்டர் விக்னேஷ் சிவனும் அவங்களுடைய ஃபாதர்ஸ் டேவ அவங்களுடைய கிட்ஸான உயிர் அண்ட் உலகம் கூட சேர்ந்து ஸ்பெண்ட் பண்ற நிறைய வீடியோஸ் வந்து ஷேர் பண்ணி ஹாப்பி ஃபாதர்ஸ் டே அப்படின்றத ஆக்ட்ரஸ் நயன்தாரா விக்னேஷ் சிவனுக்காக மென்ஷன் பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ இந்த வீடியோ வந்து வைரல் ஆகிட்டு வந்துட்டு இருக்கு. அவங்களுடைய கியூட்டிஸ் பார்க்கணுமே வேற லெவல்ல ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய பேர் வந்து ஸ்பீட் பாய்ஸ் நீங்க சீக்கிரமா வளர்ந்துட்டீங்களா அப்படின்றதையுமே ரொம்ப செல்லத்தோட குஞ்சி கொலாவிதான் கமெண்ட்ல தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. இதை பத்தி உங்களுக்கு கருத்துக்கள் என்ன அப்படின்றத கமெண்ட் மூலமா ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து அப்டேட்ஸ் இந்தியா கிளட்ச் சொல்லி நினைஞ்சிருங்க. நீங்கள் ஒரு வருடத்திற்கும் மேலாக கருத்தரிக்க முயற்சி செய்தும் இன்னும் கருத்தரிக்கவில்லையா? நோவா IVF இன் முன்னணி கருவுறுதல் நிபுணர்களுடன் இலவசமாக ஆலோசனை செய்யுங்கள். Bharat Institute of Higher Education and Research Chennai. Admissions open for BTech, BSc Agri, BPharm, Nursing, Paramedical and Arts and Science courses. Thank you.